குழந்தை மீண்டும் மீண்டும் வரும் அமைப்பு முறைகளை பயில நீங்கள் வார்த்தைகளை உபயோகிக்கலாம் நீங்கள் மூணு வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கலாம் பூ காய் பழம் மேலும் சில முறை சொற்களை அதே அமைப்பில் குழந்தையுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லலாம் பூ காய் பழம் பூ காய் பழம் பிறகு நீங்கள் பூ காய் என்று சொல்லி அடுத்த வார்த்தை என்ன என குழந்தையை கேட்கலாம் குழந்தை பழம் என சொல்லலாம் இப்படி செய்வதால் அமைப்பு முறைகளில் அடுத்து என்ன வரும் என்று சொல்ல குழந்தை கற்றுக்கொள்ள முடியும்